எனக்கு நீதான் தெரியறது அப்படியே உஷா மாமி ஏதாவது மலர நினைவுகள் வந்ததா அவளை பார்த்துட்டே பாடினதுனால கேட்குறேன் மற்றும் ஒரு குமா பாலசுப்ரமணியம் சாரோட பாடல் சபாஷ் மீனா அப்படின்ற படத்துல இருந்து இதுவும் அவர் தான் எழுதினாரன்னு ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா ஐ மீன் அவருடைய எதுக்காக சொல்லலை, எல்லாருமே ஜென்ரலா பழைய பாடின கண்ணதாசன் சார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, பட் அமேசிங்கான சாங். அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் நிறைய வாழ்ந்தப்ப இவர் எவ்வளோ அழகான பாடல்கள் எழுதியிருக்காருன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, முத்து சரங்களை போ மனம் நீ அறிவா
கார்த்திகேயனை மீறி இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இன்னைக்கு பார்க்குற ஒரு படம். எவர் கிரீன் படம், தமிழில் வந்த 10 படங்கள் டாப் 10 இந்த வரைக்கும் வந்த படங்கள்னு சொன்னால் நிச்சயமாக இது 10ல் ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட தில்லானா மோகனாம்பாள் படத்துலேருந்து ஒரு பாட்டு, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக உத்தராகண்ட் கேரக்டரில் இருக்கிற பாலையா சாரை கூப்பிட்றேன். சார் கண் மேலே வாங்க, மேலே வாங்க. எங்களுடைய மிகவும் நெருங்கிய தோழரும் பல சர்வீஸில் ஈடுபட்டிருக்கும் திரு லக்ஷ்மணன் அவர்கள் பாலையா அவரை நம்மளை கூப்பிட போகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆனந்த முதியோர் இல்லத்தில் வந்திருக்கும் விருந்தினர்களும் இங்கே இருக்கும் இன்மேட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வந்தனம். இந்த ஆனந்தம் முதியோர் இல்லத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரோபகார ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அதை பார்த்தா ரொம்ப 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 எனக்கு இருக்கு. மேலும் இங்கே பாடிருந்தாங்களே ஸ்ரீதர், அப்புறம் மானசி மற்றும் மிஸ்டர் மது, அப்புறம் ராஜீவி எஸ்பெஷலி தபேலை வாசித்தார், அப்புறம் ரொம்ப பிரமாதமாக வாசித்தார். இங்கே இருக்கும் கீபோர்டில் வாசிக்கிறவர் சைலண்ட்டாக வாசித்தாலும் அவருடைய அருமையான அந்த துதியை சேர்ந்து அற்புதமாக நடந்ததுன்னு நான் சொல்லணும். மேலும் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கடவுளை நான் பார்த்து கொண்டு விடைபெறுகிறேன். நான் சாரெல்லாம் சொல்லலை, ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக ஐ ஜஸ்ட் புல்டு. ஸோ ஏன்னா அன்னைக்கு பழக்கத்தில் கேஷுவலாக பேசினார், என்ன வா வாப்பா வாப்பான்றாரு, பாலையா குரலில் பேசினார், அமேசிங்காக பேசுவார், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நல்லா பேசுகிறது பரணும். கேஷுவலாக கூப்பிட்டேன். Thank you.
ரொம்ப குழப்பமான பாட்டு இது ஆக்சுவலா. ஸோ மிருதங்கம் அதெல்லாம் இல்லாம இவர் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருந்ததுக்கு காரணம் எத்தனை தான், இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணலான்னு. மார்டின் தபலா பிளேயர் பார்த்துருக்கீங்க, அந்த தபலால ஒரு தபலா வெயிட் இருப்பாரு பாத்தீங்களா அவரு, ஆனா என்ன வெயிட்டை வாசிக்கிறாரு பாத்தீங்களா, அமேசிங்கான தபலா பிளேயர். இன்னைக்கு எல்லா லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு த மோஸ்ட் வாண்டட் பிளேயர். அண்ட் அவர் மெயினாக கச்சேரி வாசிக்கிறதே கிடையாது, ரெண்டு பேருமே அப்படின்னு பார்த்தா ரங்கரும் சரி அவரும் சரி ரெண்டு பேருமே கச்சேரி ரொம்ப நாள் நிறுத்தி ரெக்கார்டிங் தான் ஃபுல்லாக வாசிக்கிறாங்க. ஹி பிளேஸ் லாட் ஆஃப் கசல் ப்ரோக்ராம்ஸ், ஜுகல் பந்தி. அதனால் ரொம்ப அற்புதமான பிளேயர். எனக்காக இன்னொரு தடவை அவருக்கு கை தட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். அமேசிங் ஆர்டிஸ்ட், ஹி இஸ் ஜஸ்ட் 23, 23 வயசு தான் வருது. ஸோ அண்ட் சங்கர் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இட் இஸ் 30. அவன் ரொம்ப இளமை, 10 வயசுலேருந்தா சார், எப்போதுலேருந்து 5 வயசுலேருந்து வாசிக்கிறான் அவங்க, ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, அமேசிங் பிளேயர் அவரும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திருப்பி ஒரு நோஸ்டால்ஜிக் படம்னு சொல்லணும்னா திலானா மோகனாம்பாளுக்கு ஈக்குவலாக இன்னைக்கும் கர்ணன்னா அதே சிவாஜி தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. எல்லா கேரக்டர்ஸும் அவராகவே பார்த்ததுனால நிஜம் கர்ணனே வந்தாலும் கனவுல சார் நீங்கள் சிவாஜி லெவலுக்கு பண்ணலை அப்படின்னு ஆக்சுவலாக எஸ் வி சேகர் சொல்லியிருப்பார் மகாபாரதத்தில் மங்காத்தால. எங்கள் வீர பண்டகனும் என்ன அமேசிங்காக டைலாக் பேசுவார், நீங்கள் என்ன சார் சொதப்புறீங்க, இப்போ நீங்கள் இப்போ எட்டப்ப உங்களை போட்டு கொடுக்க போகிறான் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவார் அதில். அந்த மாதிரி ஸோ ஹீ இஸ் கிரியேட்டட் எ ட்ரெண்ட், அது இந்த ஜென்மத்தில் பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் அமேசிங்கான மியூசிக் கே வி மாதவன் சார், அதில் ஒரு அற்புதமான கசலிக்கான ஒரு பாடல்.
இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் எவ்வளோ கசலிக்காக ஒரு டியூன். ரொம்ப கஷ்டம், பொடி பொடி சங்கதிகள். நாங்கள் ராஜீவிக்கு பேர் வச்சதே, பேஜ் வச்சுக்கதே பொடி சங்கதி ராஜீவ் தான். குட்டி குட்டி சங்கதினா கூட சுறு 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 அப்படியே பாடுவோம். அமேசிங்கான ஆப்வியஸ்லி சிங்கர். ஸோ இங்கே சில லிஸ்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், நான் பண்ண தப்பு, ஒரு ஒரு வாரம் முன்னாடி உங்களை லிஸ்ட்டு கேட்டிருக்கணுமோ. நாங்கள் லிஸ்ட் போட்டு தப்பு நினைக்கிறேன். சில பாட்டு தெரியும், சில பாட்டு தெரியாது, தப்பான நினைச்சுக்காதீங்க. தெரிஞ்ச பாட்டு அப்படி லைட்டாக பாடுறோம். மது எங்க பண்ணு. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற மத்தும் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன், எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க முதல்ல பிரசன்ட் ஆற ஒருத்தர் மிஸ்டர் சஞ்சீவ் குமார்னு, எங்க க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரும் லதா சஞ்சீவ் அவங்க ஃபேமிலியை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே தெரியல லைட்டா. சோ நாள் இந்த மாதிரி நடுவில் பாடலுக்கு எதிராக இந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, இது களத்தூர் கண்ணம்மா படத்திலிருந்து ஒரு பாட்டு, இதுவும் பிபிஎஸ் குரல் ஸ்பெஷல், ஸ்ரீதர் மாமா ஸ்பெஷல், ராஜா. ஓ சாரி சார், ஏம் ராஜா, அதுவும் நீங்க ஸ்பெஷல் தானே. அப்புறம்
பாட்டை விட ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அது ரொம்ப தூரத்தில் இருக்குதா, ஒரு நாலஞ்சு செட்டு ட்ரெஸ் இப்படியாவது எடுத்துன்னு வரலாம்னு பார்த்தேன். இதுவும் அந்த ஆனந்தம் லிஸ்ட்ல இருந்த பாட்டு. ரெகுலர் லிஸ்ட்டுக்கு போவோம்.
என்னன்னா நிகழ்ச்சி எல்லாம் அமையிறது தான் ஒரு அப்படின்னா எப்படி அமையணும், நல்ல இசைக்குழு, நல்ல பாடல்கள், நல்ல ஆடியோ, நல்ல ஆடியன்ஸ், நல்ல லிஸ்ட், அஞ்சு இங்க அமைஞ்சிச்சு. சரி, எல்லாமே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவர் அடக்கி வாசிக்கல, அமோகமா வாசிக்கிறாரு, ஆனா அவர் சாதாரண ஆள் கிடையாது. உலகமெங்கும் சுற்றி கொண்டு வருபவர், பெரிய பெரிய உஸ்தாத்னு சொல்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் வாசிக்கிற மிகப்பெரிய தபிலிஸ்ட். அப்படியே கட் பண்ண இங்க ஒரு அமைதி புயல் அமைதியா இருக்கு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல இவர் தான் வாசிட்டு இருக்கிறாரு. இனிமேல் பார்த்தா ஆனா அவங்க இருட்டில் காட்டுவாங்க, நல்லா பாருங்க. அதை விட ஒரு படி இன்னொன்னு ஒண்ணு சொல்ல போறோம் பாருங்க. சமீபத்திலே நேஷனல் அவார்டு வாங்கின படத்துக்கு மியூசிக் பண்ணார் குற்றம் கடிதல். ஏந்திருப்பா, சோ நேஷனல் அவார்டு வாங்கினவர் இங்க வந்து ஆனந்தத்துல வாசிக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதான் அமைதல் எல்லாமே அம்மா ஒன்னு அருக்கருணைன்னு சொல்றாங்களே, அது போல அவர் சாதாரணமா வாசிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் சொல்ல தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன், வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பாட்டு டெய்லியும் காலையில எழுந்து அப்படியே பாடின்னு வருவேன் கிச்சனுக்கு. ஐயோ இந்த பாட்டை போய் பாருங்க, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு வாங்க, வேற வழி இல்லை, மறுபடியும் பாடுவோம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, உள்ளாடை வீசி வர பூத்த பருவமா. Thank you.
மதுரம் பாட்டுக்கு எல்லாருமே ஒருத்தர் கை தட்டுங்க. அமேசிங், சூப்பர். நெக்ஸ்ட் பார்ட்டி இஸ் கமிங்.